கடலூரில் உள்ள ரெட்டிச்சாவடி அருகே ஆறு இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்களை பிடித்து உடற்பயிற்சி மற்றும் திருக்குறள் பாட சொல்லி காவல்துறையினர் நூதன முறையில் தண்டனை வழங்கினர். கடலூரிலிருந்து புதுவை நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த 10க்கும் மேற்பட்ட இளைஞர்களை ரெட்டிச்சாவடி காவல்துறை ஆய்வாளர் சரஸ்வதி மடக்கி பிடித்தார். பின்னர் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் தேவையின்றி சுற்றித் திரிந்த அவர்களுக்கு நூதன முறையில் தண்டனை விதிக்க எண்ணி உடற்பயிற்சி செய்தல், திருக்குறள் ஒப்புவித்தல், மேலும் ஓட்ட பயிற்சி ஆகியவற்றை அவர்களுக்கு தண்டனையாக விதித்தார். இதனையடுத்து ஒரு வண்டியில் 3க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்ததால் 200 ரூபாய் அபராதமும் விதித்தார். இதேபோல் தேவையின்றி வந்தால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரிக்கை செய்து இளைஞர்களை திருப்பி அனுப்பி வைத்தார்.